இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் ஸ்ரீதரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோட பக்கத்துக்கு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஆசிரியர் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து கல்வி வந்து சரியான வழியில் புகட்ட முடியும். ஸோ இப்போ வந்து மாணவர் பருவத்தில் நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஃபாலோ ஏ மென்டார். மென்டாரை வந்து ரொம்ப வலிமையாக ஃபாலோ பண்ணுற அந்த குணம் இருக்கணும். அவரை பின்தொடர்ற குணம் தான் வந்து உங்களை மேன்மையை உயர்த்தும். உங்களை அதுதான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக்க. அந்த நிற்க அப்படின்றது ஃபாலோ தான். நிற்கன்றது நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். அந்த எப்போ வந்து உண்மையாக ஃபாலோ பண்ணுறோமோ நமக்கு நன்மைகள் வந்து ஏறாலும் அப்படின்றத தெரிஞ்சீங்க அன்புக்குரிய மாணவர்களே. இப்போ அந்த உண்மையாக ஃபாலோ பண்ணுற குணம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மைண்ட் செட் இருக்கும், அவங்க அந்த ஃபாலோ பண்ண முடியாததுக்கான காரணம் வருவது வந்து எதனால அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட், ஆல்ரெடி நான் சரியாக தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத ஒரு மனப்பான்மை, அது வந்து மென்டாரை ஃபாலோ பண்ண விடாமல் தடுக்கும். இப்போ மென்டாரை ஃபாலோ பண்ணலன்னா கரெக்டாக நம்ம அந்த சிங்க் ஆக மாட்டோம். அது நல்லாவே கிளியராக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கம்யூனிட்டியில் வந்து வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். அது ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரியான நபர்கள் கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பண்ணுறதே போதுமானது. எப்போ வந்து ஒருத்தன் வந்து தான் செய்கிறதே போதுமானது அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வளர்ச்சியை நோக்கி நகர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சீங்க. எனக்கு இந்த ஐ படத்தில் ஒரு டைலாக் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். நான் எப்படி வந்து ஹீரோ தண்டிக்கணும்னு கேட்டால், அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே அப்படின்னா. ஸோ அந்த அதுக்கும் மேலே, ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்றது தான் வந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். ஒரு படி மேலே அப்படின்றது வந்து நமக்கு எப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம இதை ஒரு படி மேலே செஞ்சிட முடியாதா, இது ஒரு படி மேலே செஞ்சிட முடியாதா, இது வந்து ஒன் ஸ்டெப் ஹையர்ட், ஒன் ஸ்டெப் ஹையர்ட் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணணும். அது வந்து மனசில் வச்சுக்கணும். இது போதுமானது அல்ல அப்படின்ட்டு தெரியும் தெரியணும். நம்ம பண்ணுற விஷயங்கள் போதுமானது இல்லை. நம்ம வந்து நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே போகணும். வீடியோகிராஃபிக் லேர்னிங் ஃபாலோ பண்ணணும், ஆடியோகிராஃபிக் லேர்னிங் ஃபாலோ பண்ணணும். அந்த மைண்ட் செட், ஒரு அக்செப்டிங் மைண்ட் செட்டுக்கு வரணும். நம்ம மேலும் மேலும் கத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்புறம் நான் தான் கரெக்டு அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது. நான் சொல்றது தான் கரெக்டு, நானும் தான் கரெக்டு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்பயும் நம்ம வளர்ச்சியை வந்து விட்டுட்டோம் அர்த்தம். நான் தான் கரெக்டு அப்படின்றது நினைக்கிறோன்னா, அப்போ அடுத்தவங்களோட இதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம வந்து செவி சாய்க்கவே மாட்டோம். நம்ம செவி சாயாது. செவி வந்து சாஞ்சா தானே கேட்கறதுக்கு, செவி அப்படியே கேட்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ செவி சாயாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் தான் கரெக்ட் அப்படின்ற மனப்பான்மை இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு புக்கு, ஒரு புத்தகம், இதில் வந்து இந்த கருத்தை படித்தேன், லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன். அதாவது படிச்சுக்கோ, படித்ததை வந்து மறுபடியும் ஒரு மறு ஆய்வு பண்ணு, அன்லேர்ன், அப்புறம் அதை திரும்ப படி. சரியா, படிச்சுக்கோ, மறு ஆய்வு பண்ணு, அப்புறம் திரும்ப படி. ஸோ லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன். இப்போ இது ஒரு டம்ளர் இருக்குன்னா, டம்ளர் நிரப்புறோம், நிரப்பிட்ட பிறகு நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலாம் அடைஞ்சிச்சு வச்சுக்க, அப்புறம் அதை கொஞ்சம் தனியாக தூக்கி ஓரம் வைப்போம். அதான் அன்லேர்ன், லேர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் அன்லேர்ன்னா அதை வந்து நம்ம படித்ததை வந்து வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை அன்லேர்ன் பண்ணணும். ஸோ அன்லேர்ன் பண்ண பிறகு டம்ளர் காலியாக இருக்குது, மறுபடியும் ஊற்றலாம், ரீலேர்னுக்கு ரெடியாக இருக்கும். எப்பவுமே லேர்னிங்க்கும் ரீலேர்னிங்க்கும் நடுவில் அன்லேர்ன் ஒரு ப்ராசஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் அப்படின்றத வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இந்த லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்னில் வந்து என்ன கிடைக்கும்னா, நமக்கு வந்து கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆகும்போது நம்ம அவுடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு லைஃப்பில் ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று, உனக்கு தெரிஞ்ச அறிவை அப்டேட் பண்ணிகிட்டே வரையா. உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ ரேப்பிடாக மாறிக்கிட்டே இருக்குன்னா, அது வந்து படுபயங்கரமாக வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு வந்து நமக்கு ஆரம்பத்தில் ஆர்குட் இருந்தது, ஆர்குட் வந்து அதை தாண்டி வளர்க்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு இது தேவைப்பட்டிருக்காது, வாட்ஸ்அப்ன்றது ஒரு இது வந்திருக்காது. ஸோ ஆனால் அவங்க வந்து அதோட சுருக்கிக்கிட்டாங்க. தன் தேவையை சுருக்குறவங்க வந்து வளர மாட்டாங்க.
இதுதான் தேவையை நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க வந்து வளருவாங்க. ஸோ தேவைய தேடலா தேடல் மூலியமா கண்டுபிடிக்கிறவங்க, இதான் என் தேவை, இதான் என் தேவை, இதான் என் தேவைன்னு தேவையை உணர்ந்தவங்க வந்து வளருவாங்க. தேவையை சுருக்குறவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி போக மாட்டாங்க. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க உங்க தேவை என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம வளர்றதுக்கான கேள்விகளை கேளுங்க, சுருங்கிறதுக்கான கேள்வியை கேட்காதீங்க. நீங்க வாழ்க்கையை ரெண்டு விதமா அணுகலாம். ஒண்ணு, வளர்றதுக்கான கேள்வியை கேட்டு கேட்டு அந்த நடைமுறைப்படுத்தி வளரலாம். வீடியோகிராஃபிக் லேர்னிங் நான் பண்ணணும், ஆடியோகிராஃபிக் லேர்னிங் நான் பண்ணணும், போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் நான் பண்ணணும், லேர்னிங் த்ரோ குவிஸ் நான் பண்ணணும், இதெல்லாம் தான் வளர்றதுக்கான வழிகள். ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் வழிகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். வளர்றதுக்கான கேள்விகள் என்னென்னன்றது உங்களை நீங்களே கேளுங்க, அதுபடியா வாழ்க்கையை நடத்துங்க. வளர்ச்சிய தடை செய்யற மாதிரி கேள்வி வந்து கேட்டுறாங்க, நான் இது பண்ணா எனக்கு நேரம் வேஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. அப்ப அது வளர்ச்சியை தடை செய்யற கேள்வி. நான் வீடியோகிராஃபிக் லேர்னிங் பண்ணா எனக்கு டைம் வேஸ்ட் இல்ல, நான் வந்து போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ணா டைம் வேஸ்ட் இல்ல, நான் அந்த நேரத்துல வேற ஏதாச்சும் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா படிப்பேனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான கேள்விகள். எப்பவுமே உங்க மனசு வந்து என்ன பண்ணா, உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்க பாக்கும். ஏ அது பண்ணாத, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கோம். ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வரைக்கும் வளர்ச்சி கிடையாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வரைக்கும் நமக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வளர்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரணும், வெளியே வரணும். நம்ம வளர்ச்சிக்கான கேள்விகளை கேட்கணும். எனக்கு இது போதாது, இது பத்தாது, பத்தல 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 அப்படின்னு சொல்லி பற்றா, இது எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வலிமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி முன்னேறுமே தவிர, நம்ம போதும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வளர மாட்டோம், அப்டேட் பண்ண மாட்டோம், கன்சால்டேட் பண்ண மாட்டோம், அவுடேட் ஆயிடும். ஸோ அவுடேட் ஆகக்கூடாதுன்னா நமக்குள்ள ரகசியம் வந்து அப்டேட். நீங்க கண்டினியூஸா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில இருக்கணும், சரியா? அந்த கூட்டத்துல இருக்கணும். அந்த இப்ப ஞானிகள்லாம் அந்த ஞானம் பெறதுக்கு ஞானமுள்ள ஒரு கூட்டத்துக்கு போவாங்க. சித்தர்கள்லாம் ஒரு ஞானம் இது பண்றதுக்கு சித்தி நிலையடிக்கு ஒரு சித்தர்கள் கூட்டத்தோட இருப்பாங்க. ரிசர்ச் பண்றவங்க எல்லாம், ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் அந்த ஆராய்ச்சி பண்றவங்களோட கூட்டத்தோட இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியோட இருக்கிறதுதான் வந்து நமக்கு அப்டேட்டுக்கு வந்து ஒரு மிக அற்புதமான வழி. நம்ம வாழ்க்கையை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, வளர்ச்சி நோக்கி போறதுக்கு அந்த கம்யூனிட்டியோட இருக்கிறது ஒரு நல்ல வழி. மென்டாரோட இருக்கிறது நல்ல வழி. இந்த வழிகளை கரெக்டா கடைபிடிங்க. கடைபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில மேல்நிலை அடைவீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க விரும்புங்க. விரும்பினா அந்த கருத்து உங்களை வந்து சென்றடையும். அதுக்கு நீங்க லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பதிவு வந்து உங்களுக்கு பாராட்டுதலுக்குரியதா இருந்தா இல்ல நன்றிக்குரியதா இருந்தா பாராட்டுங்க, நன்றி கூறுங்க, வாழ்த்துங்க. அதை வந்து கமெண்ட் மூலமா தெரிவிங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா இதை ஷேர் பண்ணுங்க. பரிமாற்றம் தான் அறிவோட வளர்ச்சி. கல்வி எப்படி வந்து பரிமாறப்படணும் அப்படின்னா சக மனிதனுக்கு பரிமாற்றம் மூலமா நடக்கணும். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மூணுமே வெற்றிக்கான விதி. இதை மறந்துடாதீங்க. இந்த கருத்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். ஏர் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. தேங்க்யூ.